நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் போட்டியிடும் சின்னம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வரும் தேர்தலில் எந்த சின்னத்தில் களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதுகுறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தனக்கான அரசியல் முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது வரும் மக்களவைத் தேர்தல். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் தற்போது கட்சியில் இருந்தே நீக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வழக்குகள், தேர்தல் ஆணையத்தில் முறையீடு என நிகழ்கிறது அவரது போராட்டம். இருந்தாலும் தன்னுடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை கொடுத்து ஏறக்குறைய தனி கட்சிக்கான அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளார் ஓபிஎஸ். அதிமுக பெயரும் சின்னமும் தங்களது உரிமை என்று ஓபிஎஸ் கூறினாலும் நீதிமன்ற தடை காரணமாக வரும் தேர்தலில் அவர் எந்த சின்னத்தில் களமிறங்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே பாஜகவும் தாங்களும் ஒரே கூட்டணியில் தான் இருப்பதாக தெரிவித்த ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் இணைந்து அரசியலை தொடரப்போவதாகவும் அறிவித்தார். அதற்கு முன்னோட்டமாக கோடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் தேனியில் டிடிவி தினகரனுடன் இணைந்து போராட்டம் நடத்திய ஓபிஎஸ் அண்மையில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலும் டிடிவி தினகரனுடன் கலந்து கொண்டார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையின் போது இருவரும் சந்திப்பார்கள் என்றும் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்றும் பரவலாக பேச்சு அடிபட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி சந்திப்புகள் நடைபெறாத நிலையில் அடுத்த வாரத்தில் பிரதமர் மோடி சென்னை வரும்போது இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே வரும் மக்களவைத் தேர்தலிலும் குக்கர் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ள டிடிவி தினகரன் அது தொடர்பான மனுக்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து தீவிரம் காட்டி வருகிறார். சின்னம் விவகாரத்தில் டிடிவி தினகரன் உறுதியான ஒரு முடிவை எடுத்துள்ள அதே வேளையில் தான் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என்ற குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார் ஓபிஎஸ். ஏனெனில் பாஜக கூட்டணியில் சேர்ந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாலோ அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் போட்டியிட்டாலோ தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்ற வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க உரிமையில்லாமல் போய்விடும். இதுகுறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு உறுதியான பதிலை தெரிவிக்காமல் தவிர்த்தது ஓபிஎஸ் அணி. முடிவு செஞ்சா தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீங்க? அப்போ உங்களை கூப்பிடுற வந்து கேட்டிருக்கீங்க. நீதிமன்ற அனுமதியுடன் வேறு சின்னத்தில் போட்டியிடலாமா என்ற யோசனையில் இருக்கும் ஓபிஎஸ் அவரது தரப்பு மாவட்ட செயலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தனி சின்னமா அல்லது கூட்டணி கட்சியின் சின்னமா என்று முடிவெடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. எனவே விரைவில் கூட்டணி குறித்தும் தேர்தலில் போட்டியிடும் சின்னம் குறித்தும் ஓபிஎஸ் அறிவிப்பார் என எதிர்பார்க்கலாம்.